மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்க உள்ள நிலையில் அமைச்சரவையில் இடம்பெறுவோரின் பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார். வசந்தி, வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மாலை வந்து பதவியேற்கக்கூடிய இருக்கிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில். அதற்கான ஏற்பாடுகள் பலமாக சென்று கொண்டிருக்கிறது. இதேவேளையில் அவருடன் யார் அமைச்சர்களாக பதவியேற்க போகிறார்கள், அவருடைய இலாக்காக்கள் என்ன என்பதுதான் ரொம்பவும் இங்கே சஸ்பென்ஸாக போயிட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய இந்த இடமானது பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லம். இந்த இடத்துல தான் தற்போது அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடியவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்திருக்கிறார்கள். இதில் வந்து ஒரு டீ பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது தேநீர் விருந்திருக்கு. இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொள்வோர் அனைவருமே அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இந்த விருந்தில் கலந்து கொள்கிறார். அதே போல பல்வேறு அமைச்சர்களின் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக ராஜ்நாத் சிங், அல்லது நிதின் கட்கரி, அதே போல HD குமாரசாமி, பியூஷ் கோயல், அதே போல சிவராஜ் பஸ்வான் போன்ற பல்வேறு பேருக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்க அமித்ஷா போன்றவர்களாம் இதை கொடுத்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதில் 5 மத்திய அமைச்சர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நான் இப்போ சொன்ன மாதிரி நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், அதே போல் பியூஷ் கோயல், அமித்ஷாவிற்கெல்லாம் தற்போது வந்து மீண்டும் அழைப்பு மீண்டும் வந்து அவர் அமைச்சர்களை பதவியேற்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் சிராஜ் பஸ்வான், குமாரசாமி, அதே போல் இப்போ தெலுங்கு தேசத்துக்கு 2 கொடுத்துருக்கிறார்கள். JDUக்கு, அதாவது நிதிஷ்குமாரோடைய ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 2 கொடுத்துருக்கிறார்கள். இப்படி ஜோதிராஜ் சிந்தியா வந்து ஏற்கனவே அமைச்சராக இருப்பவர். எனவே இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல மொத்தமே பார்க்கும்போது 25 மேற்பட்ட அமைச்சர்கள் வந்து இதுல வந்து, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியுடன் பதவி ஏற்பார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. இவர்களில் பெரும்பான்மையோர், அதாவது இந்த 5 பேரை தவிர்த்து, பியூஷ் கோயல், அமித்ஷா, அதே போல் ஜோதிராஜ் சிந்தியா, இவங்க 5 பேரை தவிர்த்து நம்ம பார்த்தோம்னா மீதி இருக்கவர்களில் வந்து அதிக பேர் வந்து புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்களில் யார் இணையமைச்சர்கள், அதே போல் மத்திய அமைச்சர்கள் அப்படின்ற தகவல்கள் நமக்கு வெளியாகினாலும், இவர்கள் அனைவருமே இன்று பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்கும் போது தாங்களும் வந்து அமைச்சர் பதவியை ஏற்பார்கள் அப்படின்னு கூறப்படுகிறது. இவர்களுக்கான தேநீர் விருந்து தான் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எனவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏற்கனவே கூட்டணியில், பாஜகவின் கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சிக்கும், அதே போல் நிதிஷ்குமாருக்கும் எவ்வளவு இலாக்காக்கள் கிடைக்கும், எனவே அவர்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கை விடுத்திருக்காங்கன்ற தகவல்கள்லாம் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தற்போது இந்த முதற்கட்ட அமைச்சரவை லிஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் JDUக்கு, அதாவது நிதிஷ்குமாருக்கும், அதே போல் தெலுங்கு தேசம் கட்சிக்கும் 2-2 அப்படின்ற அமைச்சரவை பதவியை வந்து கொடுத்துருக்கிறார்கள். இதில் யாருக்கு எந்த இலாக்காக்கள், அவங்க கேட்ட இலாக்காக்கள் தான் கொடுத்துருக்கிறார்களா அப்படின்ற விவரங்கள் நமக்கு தெரியல. அது இன்று மாலை தான் நமக்கு, மாலைக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதற்கான முழு விவரங்களும் நமக்கு வந்திருக்கிறது. இதில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சேர்த்து 25 மேற்பட்ட அமைச்சர்கள், இணையமைச்சர்கள் தங்களுடைய பதவியை வந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து பதவி ஏற்பார்கள் அப்படின்ற தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்கிறது. பிரியா. மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பதவியேற்க உள்ள நிலையில் மத்திய அமைச்சராக பதவியேற்க உள்ளவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களுக்கு நன்றி வசந்தி.